வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் பிளவ வருட கந்த சஷ்டி உற்சவம் எதிர்வரும் 5ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் பிளவ வருட கந்த சஷ்டி உற்சவம் எதிர்வரும் 5ஆம் திகதி ஆரம்பமாகி 11ஆம் திகதி வரை இடம்பெற உள்ளது. சுகாதாரத்துறையினரது அறிவுறுத்தலின்படி பக்தர்கள் வீடுகளிலிருந்து தரிசனம் செய்யும் பொருட்டு கந்தசுவாமி தேவஸ்தானத்தினால் உற்சவத்தில் இடம்பெறும் நிகழ்வுகள் ஆலய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் நேரலையாக ஒளிபரப்பப்பட உள்ளன. அதனால் கந்த சஷ்டி உற்சவ காலத்தில் உற்சவ நேரங்களின் போது பக்தர்கள் ஆலயத்தின் உள்ளும் வெளி வளாகத்திலும் ஒன்று கூடுவதை தவிர்க்கும் பொருட்டு உற்சவ நேரங்களின் போது ஆலயம் வருவதை தவிர்த்து வீடுகளிலிருந்து தூர தரிசனம் செய்யுமாறு நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் அல்வாய் வடக்கு மகாத்மா வீதி முருகன் ஆலய சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. அல்வாய் வடக்கு முருகன் ஆலய திருவிழாவின் இறுதி நாளான இன்று 108 சங்காபிஷேகம் மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டது. சங்காபிஷேக திருவிழா ராஜன் குருக்கள் மற்றும் ஜனார்த்தன குருக்கள் ஆகியோர் தலைமையில் நடத்தப்பட்டது. இதன்போது கொரோனா சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மட்டுப்படுத்தப்பட்ட அளவான பக்தர்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் நல்லூர் வடக்கு வீதியிலுள்ள ஆறுமுக நாவலர் திருமுறை மண்டபத்தில் இந்து சமய நிகழ்வுகள் பல முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்கமைய சிவ வேள்வி, பெருவிழா, பன்று திருமுறை ஓதல், கந்தபுராணம் மற்றும் திருப்புகள் முற்றோதல் போன்ற இந்து சமய சிறப்பு நிகழ்வுகள் நடாத்தப்பட உள்ளன. உலக அமைதி வேண்டியும் கொரோனா நோயின் தாக்கம் குறையவும் வேண்டி முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்நிகழ்வுகள் வரும் 7ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5:55 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. தொடர்ந்து இரவு பகலாக ஓதப்பெற்று கார்த்திகை திங்கள் 3ஆம் நாளான வரும் 19ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நிறைவடைய உள்ளது. அன்றைய தினம் திருமுறை 1008 போற்றி அர்ச்சனை நடைபெற்று நண்பகல் 12 மணிக்கு இனிதே நிறைவு பெறும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் தற்போதைய COVID-19 நோயின் காரணமாக சுகாதார நடைமுறையை பின்பற்ற வேண்டியுள்ளது என அறிவித்துள்ள நிர்வாகத்தினர் பங்குபற்ற விரும்புவோர் முன்கூட்டியே பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவித்துள்ளனர். கொழும்பு தெகிவிளை நெடுமால் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு மூர்த்தி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ தன்வந்திரி ஜெயந்தி நேற்று காலை நடைபெற்றது. நேற்று காலை 7 மணி முதல் 12 மணி வரை சிறப்பாக நடைபெற்ற ஸ்ரீ தன்வந்திரி ஜெயந்தியின் போது விசேட ஹோமமும் விசேட அபிஷேகங்களும் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து விசேட பூஜைகள் இடம்பெற்றன. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.